Hi viewers, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம நண்டு குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இங்க யுஎஸ்ல லைவ் நண்டு கிடைக்கும். சோ அத வாங்கிட்டு வந்து வீட்ல கட் பண்ணி க்ளீன் பண்ணி அத தான் இன்னைக்கு குக் பண்ண போறோம். சோ இப்போ அத எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ நாம உயிரோட நண்டு பார்க்கறோம். அது பாருங்க, அதோட கால் வந்து அசைது. நண்டு வந்து நம்ம இந்த காலெல்லாம் வந்து நம்ம எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அதில் வந்து சதை எதுவுமே இருக்காது. எப்போவுமே நண்டு வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து அதை கட் பண்ணுவாங்க. ஏன்னா உயிரோட நண்டுனா கொஞ்சம் பயம், அதனால் அதுக்கிட்ட போகிறதில்லை. அவர் தான் எப்போவுமே அதை கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம நண்டை வாஷ் பண்ணி அதில் சால்ட் வந்து போட்டு வச்சுருக்கோம். எதுக்கு சால்ட் போடுறோன்னா அந்த சதை வந்து கரைஞ்சிடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம சால்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். 5 வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொத்தமல்லி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி அந்த இது நான் தனியாக அந்த வெங்காய தக்காளி விழுது அது தனியாக ஜாரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு சோம்பு, சீரகம், லவங்கம், பட்டை, தாளிச்சுட்டு இப்போ நம்ம அதில் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம அதில் சேர்க்குறோம். கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் அதிலே போட்டு வதக்கினா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டே போடுறோம். ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னோடய மதர் இன்லா தான் எனக்கு குக் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் நம்ம சேர்க்குறோம். நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து அதில் சேர்க்குறோம். ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன், அதில் தான் போ நான் அங்கே யூஸ் பண்ணனால அதில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதில் நண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நண்டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து டஃபஸ்ட் பார்ட். என்னென்னா யூஸ்வலி நண்டு குக் பண்ணும்போது அதை கிளறி விடுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்கும். நம்ம இப்போ அதில் வந்து 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நண்டு வந்து நல்லா அதுவே தண்ணி விடும். அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தேங்காய் விழுதை வந்து நம்ம இப்போ அதில் சேர்க்குறோம். தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ அதில் நம்ம சேர்த்துட்டு அகெயின் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. நண்டு குழம்பு ரெடி. ஓகே வியூவர்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் ரஞ்சிதா.